சீர்காழி அருகே நடுக்கடலில் மூழ்கிய படகை மீட்டு கரை சேர்த்த மீனவர்கள் விவசாயத்திற்கு வழங்குவது போல தங்களுக்கும் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையாறு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 2ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு பலத்த காற்று வீசியதால் உடைப்பு ஏற்பட்டு நடுக்கடலில் மூழ்கியது. பழையாறு கிராமத்தை சேர்ந்த படகு உரிமையாளர் மதி, ஹரிஷ், நகுலன், முத்தையா, ராஜதுரை உள்ளிட்ட 5 மீனவர்களை காரைக்கால் மீனவர்கள் மீட்டு பாதுகாப்பாக கரை சேர்த்தனர். பழையாறு துறைமுகத்திலிருந்து 3 நாட்டிகள் தொலைவில் மீன்பிடித்த போது படகில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் படகு தண்ணீரில் மூழ்கியது. அதனை கடந்த 3 நாட்களாக பழையார் மீனவர் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்தம் செய்து மூழ்கிய படகை மீட்கும் பணியில் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்ட படகில் சென்று கடலில் மூழ்கிய விசைப்படகை கட்டி இழுத்து வந்து கரை சேர்த்தனர். அதன் பின்னர் கரையிலிருந்து மேலே எடுக்க பொக்லைன் இயந்திரம் மூலம் படகை கயிறு கட்டி கரையேற்றும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மூழ்கிய விசைப்படகின் மதிப்பு சுமார் ₹10 லட்சம் ஆகும். மேலும் விவசாயத்திற்கு நிவாரணம் வழங்குவது போல பாதிக்கப்பட்ட படகிற்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.